நீங்களும் உங்கள் பணத்தை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியும். உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை எளிமையாக ஓபன் செய்திடலாம். மறக்காமல் இந்த வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் தகவல் பெற செல்போன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். குழு நண்பர்களுக்கு வணக்கம். பன்ரூட்டிலிருந்து லிங்கியாரா பிச்சாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கல குட்டி வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது கேஜில் வந்து எப்படி குட்டியை விட்டால் எப்படி இறப்பு இல்லாமல் வளரும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணு சைஸில் எத்தனை குட்டி விடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். மூணு அடிக்கு மூணு அடி கூண்டு செஞ்சு அதில் வந்து இந்த 45 நாள் ஆன குட்டிங்களை பார்த்தீங்கனாக்கல அதில் எத்தனை விடுறது அப்படின்னு பார்த்தா ஒரு 30 குட்டி பக்கம் விடலாம். அதாவது எப்படி விடணும்னா மேலே வந்து ஹைட்டை கம்மி பண்ணி மேலே தீவனத்தை வச்சு மெரிக்காத தீவனத்தை சாப்பிட்ற மாதிரி ஹைட்டு கம்மி பண்ணி செய்யணும். கேஜு அந்த மாதிரி செஞ்சு பண்ணாக்கல குட்டிங்களும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். நம்ம பார்க்கக்கூட எது வந்து ஆக்டிவாக இல்லைன்றது தெரியும். அப்படி பார்க்க போகக்குள்ள குட்டி வந்து எது ஆக்டிவாக இல்லையோ உடனே அதை வந்து என்ன காரணம் ஆக்டிவாக இல்லை, டிசென்ட்ரி ஆகுதா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றத உடனே பார்க்கலாம். அதனால் மூணுக்கு மூணு சைஸில் ஒரு 20 குட்டியிலேருந்து 30 குட்டி வரையும் விடலாம். விட்டு அதில் வந்து வளர்த்தலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அதில் வச்சுருக்கலாம். அந்த 20 to 30 குட்டியை வந்து ஒரு மாதம் அதில் வச்சுருக்கலாம். அதுக்கு அடுத்து அந்த 30 குட்டியை பார்த்திங்கனாக்கல ரெண்டாக பிரிக்கணும். மூணுக்கு மூணு சைஸில் 15 குட்டி விடணுங்க. ரெண்டாக பிரித்து விடணும். ஒரு மாதம் பிரித்து விட்டிங்கனாக்கல ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு 45 நாள், இது ஒரு 30 நாள், 75 நாள், அப்புறம் இது ஒரு 30 நாள், டோட்டலாக 105 நாள். 105 நாளில் பார்த்தீங்கனாக்கல ஒரு குட்டியின் சைஸ் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ எடை வந்துடும். அந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணையில் வந்துக்கிட்டு இருக்குது. கிராஸ் ப்ரீடு தான், பியூர் ப்ரீடு கிடையாது. கிராஸ் ப்ரீடே அந்த அளவுக்கு வெயிட் வருது, வெயிட் கெயினில் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபீல்டில் வந்து க்ரோத் வருதோ இல்லையோ அந்த மாதிரி நம்ம ஃபேஸில் விட்டு வளர்க்குறது இன்னும் நல்லா வெயிட் கெயின் ஆகுது. சில பண்ணையாளர் வந்து பார்த்திங்கனாக்கல வெயிட் கெயின் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்தா தான் தெரியும். என்னுடைய நண்பர் வந்து எனக்கு சொன்னாருங்க, லேபில் வந்து எங்கள் நண்பர் ஒருத்தர் சொன்னாருங்க எனக்கு, இந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு வந்து ஒரு 3.5 to 4 months நீங்கள் லேபுக்கு 2 கிலோ பக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. அது அவர் சொன்னதைப்படி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. நல்லா இருக்குது, க்ரோத் நல்லா இருக்குது. நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபீடு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஃபீடே கொடுக்கலாங்க. ஒன்றும் நீங்கள் ஒன்றும் ஃபீடு வந்து மாற்றணும் கொள்ளணும்னு அவசியம் இல்லைங்க. அதாவது ட்ரை ஃபீடாக கொடுக்கணுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் எந்த ஃபீடு வேணாலும் கொடுக்கலாம். உங்கள் ஊரில் எது கம்மியாக இருக்குதோ, அதாவது தானியங்கள் வந்து உங்கள் ஊரில் என்ன தானியம் கம்மியாக விலை கம்மியாக இருக்குதோ அதை போடலாம். தவிடு வகைகள் என்ன கம்மியாக இருக்கோ அதை போடலாம். புண்ணாக்கு வகைகள் உங்கள் ஊரில் என்ன கம்மியாக கிடைக்குதோ அதை வாங்கி போடலாம். 3 to 3 pounds போடணும்னு சொல்கிறாங்க. அதாவது 3 pounds புண்ணாக்கு, 3 pounds தானியம், 3 pounds தவிடு, மீதி 1 pounds பார்த்தீங்கன்னாக்கல 250 gram தாது உப்பு, கல் உப்பு 250 gram, நாட்டு சர்க்கரை 250 gram, மீதி 250 gram பார்த்தீங்கன்னாக்கல ஏதோ ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம். தவிடில் சேர்த்துக்கலாம், இல்லை தானிய வகைகளில் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்துட்டு நீங்களும் வெயிட் கெயின் ஆகுதா என்ன எதுன்றத கொஞ்சம் சொன்னீங்கனாக்கல நல்லாயிருக்கும். என்னான்னு கேட்டிங்கன்னா எங்கள் பண்ணையில் நாங்கள் கொடுத்து செக் பண்ணிட்டோம், நல்லா இருக்குது, வெயிட் கெயின் வருது. இந்த மாதிரி கொடுத்து பார்க்குறதுக்கு எங்கள் நண்பர் வந்து லேபில் என் நண்பர் ஒருத்தர் சொன்னாருங்க, பீஸ் எடுக்கிற இடத்துல இந்த மாதிரி விட்டு வளர்த்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெயின் தெரியும்னு சொன்னாருங்க. அதுமாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன எதுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி.